Africa. Hey, hey, hey. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Wandia. Happy birthday. Indanga Tappi, wish a happy birthday to you. தெரியுமா திடீர்னு மாயமா மறைஞ்சிட்டா ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாம். விட்டு கேட்கிறேன் சார், சார் ஐஸ்கிரீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், ப்ளீஸ் கொடுத்துருங்க சார். என்னங்க கொடுங்க. ஐயோ, வெடி வெடிக்க மாட்டேங்குதே. டெக்னிக்கலா ஏதாவது தப்பு பண்ணிட்டுமா? டென்ஷன்ல பிரஷர் ஏறுதே. சார், சார், இது பாண்டியன் சார், சொன்னா கிளம்பி சார், பால்ல விளையாடாதீங்க சார். சார், ஐயோ, அடுத்த கமௌண்டுக்கு போயிடுச்சே சார். என்னது, நாம ஒரே ஒரு மஞ்சள் பால் தான் ரெடி பண்ணோம், அதை அவனுக்கு அனுப்பிச்சிட்டோம். இதுல இன்னொரு மஞ்சள் பால், இது அதுவா, அது இதுவா? ஏ, மூச்சு வேண்டாம். சும்மா இருங்க, முகத்துல ஈ மொக்கிது. ஈ மொக்கிதா? நான் செத்துட்டா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உயிரோட தான் இருக்கீங்க. இருக்கனா? அப்ப உயில இப்பவும் உங்களுக்கு உயில் நினைப்பு தானே? அதுக்காகத்தானே இது. அண்ணா, அண்ணா வாங்க. தம்பி, நான் எதிர்பார்த்த மாதிரி எதுவும் நடக்கலையே. அண்ணி உங்ககிட்ட எதுவும் சொல்லுங்க. ஏ, உங்ககிட்ட சொல்லுமா? ஆக்க மூலம் நல்லா கேட்டுக்க. என்னம்மா? ஏம்மா, வந்தது வந்த வெறுங்கை வீசிட்டு வரைய, ஒரு ஆர்லிக்ஸ் பாட்டிலையாவது பிடிச்சிட்டு வரலாம்ல? வாங்கறதுக்கு உனக்கு கையே சரியில்லை, இன்னும் உனக்கு வசூல் பண்ணுங்க. மாமா, எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க யாருக்கும் எந்த கெடுதலுமே பண்ணதில்லையே மாமா. ஆனா தெரியாம நிறைய பண்ணிருக்காரு. அண்ணா, எங்களுக்கு தெரியாம யாருக்கோ நீங்க கெடுதல் பண்ணிருக்கீங்க, அதான் அந்த பாம் மேட்டர். ஐயோ, அப்படிலாம் ஒண்ணு இல்ல தம்பி. அண்ணா, இந்த குண்டு வெடிப்புல இருந்து நீங்க தப்பிச்சதுக்கு மெயின் காரணமே பன்னியுடைய தாலி குண்டு தான். அட போப்பா, சிறு வயசுல இருந்தே லாங் ஜம்ப் எல்லாம் நல்லா தெரிஞ்சதுனால ஜம்ப் பண்ணி எஸ்கேப் ஆனேன். இல்லைன்னா இந்நேரம் சங்கு ஊதி இருப்பானுங்க. பாருங்க, சொத்த பத்து பத்திலாம் கவலைப்படாதீங்க, குறிப்பா உயிரை பத்தி கவலைப்படாதீங்க. உயிரை பத்தி கவலைப்படுங்க அண்ணி. உங்க அவசரத்துக்கு அவர் வீட்டுக்கு கூட்டு வந்துடாதீங்க. எல்லா பாட்டும் நல்லா ஒர்க் பண்ணதான்னு செக் பண்ணி அவரா சுயமா நடக்க ஆரம்பிச்சதான் கூட்டு வாங்க. ஆட்டோலயே பஸ்லயே கூட்டு வந்துடாதீங்க, வீண் செலவு. ஆனா உடம்பு பாத்துக்கினேன், கடவுள் இருக்கான், ஒன்னும் இல்ல, போயிட மாட்டீங்க. என்ன உங்க தம்பி இப்படி பேசிட்டு போறாரு? அவன் படுத்து நான் வந்து பாத்துருக்கணும், எல்லா தலைகளா மாறி போச்சு. நல்ல காரியத்தை ஒழுங்கா பண்ண முடியல, கெட்ட காரியத்தையாவது உருப்படியா பண்ணலாம். இந்த அம்மாளுக்கு ஒரு மயக்க ஊசி போட்டு படுக்க வைங்கம்மா, இடை தாங்க முடியல. மாமா, எனக்கு நீங்க எவ்வளவு உதவி செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு போய் இந்த நிலைமை. அத விடமா, நீயாவது ஆரஞ்சு பழம் வாங்கிட்டு வந்தியே. என்ன சொல்றீங்க மாமா? ஐயோ, அத பிரிச்சு நீங்க முடியாது, வாயோட சேர்த்து கட்டிட்டாங்க. ஐயோ, இன்னும் 2 மாசத்துக்கு எந்த பாம பத்தி என்கிட்ட பேசாதீங்கப்பா. அது எப்படிங்க பால் அங்க விழுந்தது? நீங்க அங்க போய் ஒரு மஞ்சள் பந்து வந்து விழுந்ததா? நான் போய் அதை குடிஞ்சி எடுத்தனா. என்ன அக்கா கொட்டை விடுறாங்க? விடாம என்னப்பா பண்ணுவா? இது வரைக்கும் இந்த கதை 250 பேர்த்துக்கிட்ட சொல்லியாச்சு, நீ 251வது ஆளு. நரசம்மா, கொஞ்சம் குளுக்கோ சேர்த்துக்கம்மா. இன்னைக்கு உனக்கு ஆபரேஷன் சொன்னாக்கா சந்தோஷமா பீடி குடிச்சுக்கிட்டு இருக்க. ஆபரேஷன்ல பொழைக்கிறனும் சாவரணும், ஒரு தடவை அப்படியே ஜாலியா தம்மடிச்சு போலான்னு வந்தேன். அடிச்சு தோலை. இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை, அதனால உங்களுக்கு எல்லாம் எப்படி மரியாதை செய்யறது எனக்கு சரியா தெரியல. நீங்களா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்துல பெரிய ஆளுன்னு கேள்விப்பட்டேன், உங்களால எனக்கு ஒரு காரியம் ஆகணும். மேட்ரு எதுவா இருந்தாலும் முடிச்சிடறோம், எங்க ரேட் என்ன தெரிஞ்சுங்க. டேய் சொல்றேன் பாட்டி, ஸ்டேஷன்ல வச்சு வெட்டுறதுன்னா 3 லட்சம், கோர்ட்டு வாசல்ல வச்சு வெட்டுறதுன்னா 7 லட்சம், சப்ஜெயில வச்சு வெட்டுறதுன்னா 10 லட்சம். இதே பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருந்ததுன்னு வச்சுக்க, அந்த கட்சியோட வேல்யூக்கு தகுந்த மாதிரி எங்க ரேட்டு. அதே என்ன பாட்டி டென்ஷன் ஆயிட்ட, சொத்து தகராறு சொந்த தகராறுன்னு வச்சுக்க, 1-2 லட்சம் சார்ஜ் பண்றோம். இதே ஆசிட் மட்டும் ஊத்துறதா இருந்தா 50,000 சார்ஜ் பண்றோம். எப்படி பாட்டி வசதி? என்னடா, கவர்மெண்ட் பட்ஜெட் கூட கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். நீங்க உடுப்பி ஹோட்டல் போர்டு மாதிரி தெளிவா லிஸ்ட் போட்டு வச்சிருக்கீங்க, நம்மளது சொத்து தகராறு தான். நீங்க கேட்டபடி 2 லட்சம் ரூபா கொடுத்துட்றேன், இதுல அட்ரஸும் போட்டோவும் இருக்கு.
ஐயோ என் தம்பி வர்றான், நம்ம எல்லாம் ஒண்ணா பார்த்தானா வில்லங்க மாயிரும். ஓடி போய் ஒழிச்சுக்கப்பா. ஏய் முதல்ல என்னை ஒழிச்சு வைங்கப்பா. சந்தோஷம் போல இருக்கு. சரிவா சீக்கிரம் தள்ளு. என்ன ஏகப்பட்ட லைட் படம் எடுக்கிறீங்களா? முன்னாடி பேஷண்ட் பேசுறேன். என்ன சிறக்கு வேலை செய்யலாம். என்னங்க இது? அவங்கவுங்க ஆரஞ்சு ஹாலிக்ஸ்னு குடுத்துட்டு பாத்துட்டு போவாங்க. இதே நரிச்சு பாக்கெட் கவர்மெண்ட்ல இருந்து வந்து பாத்துட்டு போனாங்க. கவர்மெண்ட் லெவல்ல உங்களுக்கு ஆள தெரியுமா? அட சும்மாரம்மா, காளி பண்ணி போட்டானுங்கம்மா, காளி பண்ணி போட்டானுங்க. என்ன சொல்றீங்க? எவனுக்கோ பண்ண வேண்டிய ஆபரேஷன் எனக்கு பண்ணி போட்டானுங்கம்மா. இனிமே 13 நம்பருக்கு வழியே இல்ல. அந்த ஆபரேஷனா? ஏ ஆபரேஷன் தான். தம்பிக்கு பயந்து ஸ்ட்ரக்சர்ல படுத்துட்டு இருந்தேன். ஆபரேஷன் தியேட்டருக்கு தள்ளிட்டு போய் மூஞ்சியை பார்க்காம நம்பரை மட்டும் பார்த்துட்டு கட் பண்ணிட்டானுங்கம்மா. ஐயோ, ஆம்பளை குழந்தை சொத்து உயில இதெல்லாம். கவலைப்படாதம்மா, அதுக்கு நான் வேற பிளான் வச்சுக்கிறேன். என்னங்க? டெஸ்ட் டியூப் பேபிக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். கமலா செல்வராஜ் கிட்ட அப்பாயின்மெண்ட் கூட வாங்கிட்டேன். நாளையில இருந்து ஜிஜி ஹாஸ்பிட்டல்ல நீ படுக்கணும். இந்த நினைப்பெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இனிமே நமக்கு ஆம்பளை குழந்தை பிறந்து இந்த சொத்தெல்லாம் கிடைக்குங்கிற நினைப்ப இதோட விட்டுடுங்க. சங்கீதா, நம்ம வாழ்க்கையில் நடந்த ஒட்டுமொத்த குழப்பத்துக்கு ஹோல்சேல் குழப்பவாதி இவன் தான். இவன் ரீட்டைல் பிரதர். என்னடா வெண்ண, ரஞ்சித் ஜோடியை பிரிக்கிறதுக்காக தான் இவங்க ஃபாதர் கிட்ட நான் கொஞ்சம் மணி வாங்கிட்டேன். உன்னால உங்க சாந்தி மூத்த போஸ்ட் பண்ண ஆயிட்டு போதே, அது தெரியுமா உனக்கு? ஏ, நம்ம கல்யாணம் தள்ளிட்டு போது அதை பத்தி கவலை இல்லையா? பாத்தியா, உன்னால எத்தனை டீட்டு அலையுதுங்க பிரதர். இப்பதான் எல்லா குழப்பமும் தீர்ந்து போச்சுல, சீக்கிரமா கட்டிமல கொட்டி வேண்டியதானே? பண்ற குழப்பம் எல்லாம் பண்ணிட்டு இப்ப அட்வைஸ் பண்றியா? உன்ன அனாவசியமா சைன் எடுத்துக்காதீங்க. ஏற்கனவே என்ன போலீஸ் தேடிட்டு இருக்கேன் பிரதர். என் ஹெல்ப் எதுனா தேவைப்பட்டா பண்ணதே போதும்னு நினைக்கிறேன். வரேன். குட் பை. ஆபரேஷன் பண்ண தொழில் என்ன சம்பந்தி? இப்பதான் நம்ம சமாதானமா போயிட்டோம்ல, மறுபடியும் எதுக்கு அடிச்சல்? என்னங்க இது? கட்டில பூ போட்டு பார்த்தாச்சு, ஹோட்டல்ல ரூம் போட்டு பார்த்தாச்சு, சென்டிமெண்டா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. உங்க அப்பனும் எங்க அண்ணனும் சேர்ந்து ஏதாவது சதி திட்டம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இங்கேயே ஒரு வாரிசு உருவாக்குறோம். அதுக்காக சமையல் கட்டலே வா. ஏய், வருங்காலத்துல நம்ம பையன் பெரிய குக்காயிரும். நீ குக்கா மக்கு, பையனா பிறந்தாதான் குக்கு. அதுவே பொண்ணா பிறந்தா ஒன்ன வர நல்லா சமைப்பா. நான் சந்தோஷமா இருக்கேன். ஆமா, அது என்ன அடுப்படியில் ஒரே சத்தமாகுது? அடுப்பங்கரை என்ன இருக்க போகுது? பெருச்சாலு கிச்சாலு ஏதாவது பறந்து இருக்கேன். என்ன சம்பந்தி, பெருச்சாலு பயமா? ஐயோ சம்பந்தி, இங்க வந்து பாருங்க. என்னது என்னது என்னாச்சு சம்பந்தி? நம்ம வீட்டு பிரிச்சாருங்க. தன்னனே தானே தானோ அங்க என்ன பயஸ்கோப்பா காட்டுறாங்க, டியூன் போட்டிருக்கா உன் பொண்ணு? ஆமா, என் பொண்ணு. இங்க என்ன சம்பந்தி பண்றது இப்ப? ஐயோ இங்க பாரு, ஓயாமல பார்க்க முடியாது பாரு. இங்க பாரு என் பொண்ணுங்களை. என்ன பிள்ளை இல்ல, அதுக்கு பூரா கரடிக்கு பிறந்ததுக்கு. பர்சாண்டிய பத்தி சொன்னவன கோபம் கோபம் கோபம். ஓ பிள்ளைங்க, ஓ விஷயத்துல மட்டும் சேர்ந்தா இருக்கு.
நடந்த விஷயத்துல ஒரு பிள்ளை பக்கம் வராது போல இருக்கு. அவங்க என்ன விளையாடுறாங்க? அது கண்ணாமூச்சி விளையாடுறாங்க. நீ பண்ணிருக்க தப்புக்கு உன்னை எக்மோர் கோர்ட்டு கூட்டிட்டு போய் இழுத்தடிக்க கூடாதியா? துபாய் மாதிரி உடனே தண்டனை கொடுக்கணும். உடனடியா தண்டனையா? திருடனா கைய வெட்டிடுவாங்க.